ಸ್ತೋತ್ರಮಣಂಗ ಎಲ್ಲರೂ ಓ ರಬಶಂದ ಗದುರ ಮೌದರ ನೌದರ ನೌಕರ ಬಲನ ಓ ಅಭಿಷೇಕಂ ಬೆಚ್ಚವರ್ಗಳು ಎಲ್ಲರೂ ವಾಯ್ಗಳ ತುರಂದು ಕೊಂಚ ನೇರಂ ಯಾರೂ ಸುಮ್ಮಾ ಇರ್ಕಾಮ ಓ ರೀಖಾ ಬದುರ ದನಾ ಶಂದ ನೌದುರುನೋ உமை உயர்த்துகிறோம் உமை உயர்த்துகிறோம் உமை உயர்த்துகிறோம் எங்கள் தஞ்சமே உமை உயர்த்துகிறோம் எங்கள் கேடகமே நல்ல வாயில துறந்து எல்லாரும் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற வேதம் எழுதியிருக்கிறபடி ஓ நல்ல வாயில துறந்து விடுதலையோடு உங்கள் வீடுகளிலே துதியின் சத்தம் எழும்பட்டோம் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா ஆவியானுடைய பிரசனம் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு ஓ ஆவியானுடைய பிரசனம் எங்க உண்டோ அங்க ஜீவன் உண்டு ஆவியானுடைய பிரசனம் எங்க உண்டோ அங்க சுகம் உண்டு ஓ இந்த நாளிலும் கர்த்தருடைய அற்புதமான கரம் ஓ ரெண்டு கையை அப்படியே அவருக்கு நேரா உயர்த்தி உங்க இருதயம் அவரை துதிச்சுட்டே இருக்கட்டும் உங்க இருதயம் அவரை துதிச்சுட்டே இருக்கட்டும் நன்றி நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் நிரப்புங்க 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 நீங்க பேச ஆரம்பிக்கும் போது ஒரு தேவ பிரசன்னம் நீங்க பேச ஆரம்பிக்கும் போது ஒரு தேவ பலன் ஓ ரிகா பாதாரானாலானா சந்தனகரபலானா சீஷர்கள் யாவரும் மேல்வீட்டறையிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்துல எழுதப்பட்ட ஒரு வசனம் ஓ சடுதியாய் தோன்றின பலமான காற்று அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பினது போல தேவ பிரசனத்துல காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் வீடுகளில சடுதியாய் தோன்றின பலமான காற்று ஒரு விசை கூட வீசப்படுவதாக ஒரு விசை கூட வீசப்படுவதாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஓ எஸ் ஜீசஸ் ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படி அவருக்கு நேராக ஓ சொல்லுவோம் அவரை பார்த்து ஹாலேலூயா இயேசுவே நீர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் பரலோக தேவனே உம்மை ஆராதிக்க வந்துள்ளே கைய உயர்த்தி பரலோக தேவனே உம்மை ஆராதிக்க வந்துள்ளே என் கைய உயர்த்தி எல்லாரும் ஒரு விசை கொடு பரலோக ஆராதிக்க வந்துள்ளே உம்மாவியால் நிரப்பிடுமே அபிஷேகத்தில் நனையனுமே கேளுங்க உம்மாவியால் சொல்லுங்க பரலோக தேவனே உம்மை ஆராதிக்க வந்துள்ளேன் அப்பா பரலோக தேவனே உம்மை ஆராதிக்க ஜனே ஜயமாக ஆள்பவர்
அவரே துதிக்கு பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே நீர் பாத்திரரே முடங்கிடும் நாமம் ஏலோகத்தில் வாசம் பண்ணுகிற ஓ அவருடைய நாமம் பரிசுத்தமானது ஓ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் அங்கே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஓ அவருடைய நாமம் உயர்த்தி கொண்டிருக்கிற எல்லா இடங்களிலும் அற்புதமான தேவக்கரம் இப்பொழுதே பிரத்யட்சமாய் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது சொல்லுங்க பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே எல்லா நாமத்திற்கும் மேலானவரே தேவ பிரசன்னத்தில் பயபக்தியோடு ரெண்டு கையை உயர்த்தி நீர்தான் என் தஞ்சம் என்று சொல்லலாமா ஹல்லேலூயா நீர்தான் என் தஞ்சமே நீர்தான் என் கோட்டையே நீர்தான் என் தஞ்சமே நீர்தான் கோட்டையே துன்பவேலை தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே எத்தனை அருமையாய் சுமந்தா துன்பவேலை தூக்கி என்னை தோளில் சுமந்த கைய உயர்த்தி உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உயர்த்துங்க உயர்த்துங்க ஏசையா உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை அவர்தான் நம்முடைய ஆறுதல் அவர்தான் நம்முடைய பலன் நம்முடைய ஆதரவு அவர்தான் ஓ ரெண்டு கையை அப்படியே தேவ பிரசன்னத்துல உயர்த்தி சொல்லுங்க அவரை பார்த்து சொல்லுங்க அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க பயத்துறது எல்லாரும் எல்லாருடைய சத்தம் உயர்த்தப்படட்டும் அப்பான்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் ஓ ரிகதர நலனா ஒரு காலத்துல ஓ காணி ஆட்சிக்கு புறம்பாயிருந்த நம்மை காணி ஆட்சிக்கு புறமாயிருந்த நம்மை அவருடைய பிரசனத்திற்கு அவருடைய பிரசனத்திற்கு கிட்ட கூட நெருங்க முடியாதிருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிற திரு ரத்தம் ஓ நம்மை கழுவினபடினாலே நம்மை சுத்திகரித்தனாலே நம்மை நீதிமான்களாய் மாற்றினதினாலே ஓ தைரியத்தோட தைரியத்தோட கிருபை சந்தைக்கு ஓ வர அனுமதி தந்தாரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த காரியத்தை செய்து முடித்ததே நல்ல கரங்களை தட்டியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தமே நமக்காய் சிந்தப்பட்ட திரு இரத்தமே. ஆமென் ஆமென். என்ன கண்ணை திறந்து பாருங்க. ஆமென். நல்ல சத்தமா ஆமென் ஆமென். ஒரு காலத்துல எங்கேயோ மூளையில இருந்தோம் நம்ம எல்லாரும். காணியாட்சிக்கு புறம்பா இருந்த நம்மை, தெய்வத்திற்கிட்ட கூட நெருங்க முடியாது இருந்த நம்மை, காரணம் அவர் அவ்வளோ பரிசுத்தம் நிறைந்தவர். யோவான் எழுதுகிறார், நான் அவரை பார்த்த போது செத்தவனை போல கீழே விழுந்தேன் என்று எழுதுகிறார். பாருங்க எவ்வளவு ஒரு பரிசுத்தமான தெய்வம். ஒரு காலத்துல காணியாட்சிக்கு புறமா இருந்த நம்ம எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையில அவர் கொண்டு வந்து இப்ப தெய்வம் நம்மளை எப்படி பாக்குறாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் வழியா தான் நம்மளை பாக்குறாரு, ஃபில்டரா நம்மளை பாக்குறாரு. ஹல்லேலூயா. பிள்ளையா நம்மை பார்க்கிறார், பரிசுத்தவான்களை நம்மை பார்க்கிறார், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் அவர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். இது நம்மால் வந்ததல்ல, நம்முடைய பரிசுத்தத்தால், நம்முடைய சுய பலத்தால், நம்முடைய சொந்த பலத்தால் வந்ததல்ல. இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய கிருபை என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கையை தட்டி சத்தம் அவர் ஆமென் ஆமென். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யக்கூடிய ஒரு மகாபெரிய இரக்கம், கிருபை. அதுதான் கிருபைன்னு சொல்ற ஈவு. ஹல்லேலூயா. அந்த கிருபையை சேர்ந்து எல்லாரும் பாட போறோம். ஆமென். ரெண்டு கையை நல்லா தட்டி பாட போறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்வில் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். என்னோடு கூட இணைந்து ஒரு நல்ல ரெண்டு கையை தட்டி பாடுங்க. தேவனுடைய பிரசன்னமோடு கூட பலமாயிருக்கிறதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சேர்ந்து பாடலாமா? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. சேர்ந்து நல்ல கையை தட்டி உற்சாகமா பாடலாமா? உம்மை உயர்த்துகிறோ. மலைகள் விலகி போனாலும் நல்ல கையை தட்டி, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் கொஞ்சம் கையை தட்டுங்களேன். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயர்ந்து போனாலும், சொல்லுங்க. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயர்ந்து போனாலும், ஓ அவர் கிருபை. ரீபா காஷாந்தாராவதோ ரோபாலா சரணா. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. கையை தட்டி நம்மை விட்டு விலகாதவர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். பாடுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுங்க. எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் நல்ல கையை தட்டி கொஞ்சம் நடனமாடி ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயர்ந்து போனாலும், அவர் கிருபை,
அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே யெகோவா நிசி எந்த ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் நீங்க எல்லாரும் பாடுங்க யெகோவா நிசி எந்த ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் எத்தனை உண்மை என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் சொல்லுங்க என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும் எல்லாமே போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு உங்கள் ஊழியத்தை விட்டு ஒரு நாளும் அது விலகாதபடி மாறாது எந்த வாழ்விலே அவர் இரக்கம் அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே நல்ல கரங்களை தட்டி ஹாலெலூயா 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 அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு செய்த ஒரு மகாபெரிய ஈவு காணியாட்சிக்கு புறமாயிருந்த நம்ம எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்மையும் மீட்டெடுத்து நம்மையும் அதுதான் பவுல் எழுதுறாரு பாவியிலே பிரதான பாவியாகிய என்னையும் அவர் பிரித்தெடுத்தார் பிரித்தெடுத்தார் இன்னைக்கு நம்மளையும் உங்களை என்னையும் பிரிச்செடுத்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 10 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியோ எங்கேயோ அழுக்கிலையும் குப்பையிலும் இருந்த நம்பை தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி சபையை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமான் ஆக்கி ஓ இன்னைக்கு அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார அது எத்தனை பெரிய ஈவன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம் நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே கர்த்தரை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் தாவீது தாவீதுனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது நெருக்கம் போராட்டம் அவர் வாழ்க்கையில ஓடிட்டு தான் இருக்கிறார் எங்க பார்த்தாலும் ஓட்டம் தான் 3 சங்கீதத்தில் எழுதுகிறார் எனக்கு விரோதமாய் எழும்பும் படைகளுக்கு 10,000 பேருக்கும் படைகளுக்கும் நான் பயப்படேன் நான் நித்திரை செய்து விழுத்து எழும்புவேன் காரணம் கர்த்தரனை தாங்குகிறார் பாருங்க என்ன ஒரு நம்பிக்கையா நம்பிக்கையான கர்த்தர் மேல் சார்ந்தவனாய் காணப்பட்டான் ஆமே ஆமே நான் நினைக்கிறேன் தாவீதுக்கு நெருக்க வரும்போதெல்லாம் ஒரு பாட்டு பாடியிருப்பார் என்ன பாட்டு தெரியுமா சேர்ந்து பாடலாமா ஹல்லேலூயா நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே சொல்லுங்க நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே எனக்கு விரோதமாய் 1,000களும் 10,000கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் எனக்கு விரோதமாய் 1,000களும் 10,000கள் எழுந்தாலும் மஞ்சிட மாட்டேன் யெகோவாயிரு எந்த தேவன் தேவைகள் யாவும் பார்த்து கொள்வீ யெகோவா ரப்பா எந்த தெய்வம் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாபோ யெகோவாயிரு எங்கள் தெய்வம் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவரப்பா எந்த தெய்வம் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவாயிரு எந்த தெய்வம் தேவைகள் யாவும் பார்த்து கொள்வீர் யெகோவரப்பா எந்த தெய்வம் என்னாலும் சுகம் தருவீரே
நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. நல்ல கரங்களை தட்டி உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. இந்த இக்கட்டான காலத்தில உங்களை மாத்திரம் நம்பி இருக்கோம். செய்யுங்கப்பா, உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க உங்களை தான் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. இயேசப்பா, உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. பல நாட்களாய் குழந்தை இல்லாமல் ஆண்டவர் இடத்துல புலம்புறான். என்னை அழைச்சிங்க சரி, என்ன இவ்வளோ பெரிய ஜாதி ஆகிட்டீங்க சரி, வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன அவைகளை போலவருடைய சந்ததி இருக்கும்னு சொல்லிட்டீங்க சரி. ஆனா என்னுடைய ரத்தத்துல இருந்து ஒரு சந்ததி எனக்கு இல்லையப்பா அப்படின்னு புலம்பும் போது புலம்பிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஈசாக்கை தருவேன், ஈசாக்கை தருவேன். ஈசாக்கு என்றால் சந்தோஷம், நகைப்பு என்ற அர்த்தம், நகைப்பு என்ற அர்த்தம். ஒரு நாள் தேவர் தேவ தூதர்கள் அவ்வழியாய் வரும்போது அவங்க அவங்க அவங்களை எப்படியாச்சும் நல்லா கவனிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் பயங்கரமா ஓடி கொஞ்சம் வேலையெல்லாம் பண்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். அப்போ சாரா எங்கன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாரு உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு. நான் அடுத்த வாட்டி வரும்போது சாராளுடைய மடியிலே குழந்தை இருக்கும்னு சொல்லும் போது சாரால் உள்ள இருந்து சிரிச்சாங்களாம், உள்ளத்தில் சிரிச்சாங்களாம். அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ சிரிச்சனும் இல்லை நான் சிரிக்கல அப்படின்னு. சாரால் சிரிச்சது போலவே நகைப்பு என்ற ஈசாக்கை, சந்தோஷம் என்ற ஈசாக்கை. ஓ ஆமென். பெண்களுக்குரிய காரியம் முடிந்து போன பொழுதும், ஒண்ணுமே முடியாது, எல்லாம் முடிஞ்சு போன பொழுது நம்பிக்கை அற்ற நிலைமையிலும், ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய வல்லமையால் தம்முடைய தாசனுக்கு ஏற்ற நேரத்துல காரியங்களை செய்து முடிக்குமானால், உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஓ பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். He knows what to do, when to do. அவருக்கு எப்போ எதை பண்ணணும் ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஆமென் ஆமென். அப்ப பாருங்க, நல்ல குழந்தை வளர்ந்துருச்சு, நல்லா வளர்ந்த ஒரு பிள்ளை. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, ஆபிரகாமே உன்னுடைய சொந்த குமாரன் ஈசாக்கு அவனை கொண்டு வந்து மோரியா மலையில எனக்கு பலியிடுன்னு சொல்லும் போது ஆபிரகாம் நம்மளா இருந்த ஆண்டவர் என்ன ஆண்டவர் அப்படின்னு பதிலாம் பேசிருப்பான். ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட பேசான். அவன் காலம்பரை எழும்பி சில ஆட்களை அவனோடு கூட கொண்டு போனான், கொண்டு போனான், கொண்டு போனான். போயிட்டு மலையில கீழே நிக்க வச்சுட்டு அவன் ஆட்கள் கிட்ட சொல்றான், போய் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நானும் என்னுடைய மகனும் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம், வருவோம். இந்த வேர்டை அண்டர்லைன் பண்ண, வருவோம். நான் திரும்பி வரேன்னு சொல்லலைங்க, அவனுக்குள்ள இருந்து விசுவாசத்தை பாருங்களேன். திரும்பி நாங்கள் வருவோம் என்று அவன் அறிக்கை செய்கிறான். நான் நினைக்கிறேன் அந்த வழியெல்லாம் ஆபிரகாம் போகும்போது பாடியிருப்பாரு. என்ன பாட்டு தெரியுமா பாடியிருப்பாரு? நம்ம இப்ப பாடின பாட்டு தான் பாடியிருப்பாரு. கையை தட்டி சொல்லுங்கப்பா. நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு ரீபாக்கா துரனா.
நல்ல கையை தட்டி மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க நல்ல கையை தட்டி உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம் அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம் அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா சொல்லுங்க உங்களை தான் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதமான வாசல்களை திறக்கிற ஆண்டவர் உனக்கு முன்பதாக சென்று கோணலான வழிகளை செவையாக்குகிறார் நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க நீங்கள் பாட பாட ஓ ஹல்லேலூயா பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக ஓ உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உங்களை தான் இயேசுவே அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா சொல்லுங்க உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா இது அதிசயம் தானே ஓ இது உண்மைதானே இது அதிசயம் தானே ஓ இது உண்மைதானே சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் கண்டுகொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் கண்டுகொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் சொல்லுங்க இயேசுதான் என் இரட்சகர் இயேசுதான் என் ராஜா இயேசுதான் என் இரட்சகர் சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா பாடுங்க சந்தோஷமும் நல்ல கையை தட்டி ஏன் ரொம்ப டல்லா இருக்கிறீங்க சந்தோஷமா பாடுங்க ஓ பாவம் எல்லாம் போக்கிவிட்டா பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டா ஓ பாவம் எல்லாம் பாடும் போதே போக்கிவிட்டா பயங்கள் எல்லாம் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் சொல்லுங்க இது அதிசயம்தானே ஓ இது உண்மைதானே இது கொஞ்சம் நடனமாடி கொஞ்சம் சந்தோஷமா ரிகதுரனா பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு சொல்லுங்க பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுக்காய் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் ஊரா பாஷா காத்துரா ரீபா மக்கரமாலா துராதரணமா பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க அற்புதமான தேவக்கரம் இப்பொழுது ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அற்புதமான ஒரு விடுவிக்கிற தேவக்கரம் இறங்கி கொண்டிருக்கிறது வீடுகளில உன் தனிப்பட்ட வாழ்க்கையில
தேவனுடைய பிரத்யட்சமான வலது கரத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் சரீரத்தில் ஒரு தேவ பலன் ஊடுருவி பாய்வதாக. இதுவரைக்கும் வாழ்க்கையில செயல்படாததோடு ஒரு மகத்துவமான பலன், ஒரு மகத்துவமான அபிஷேகம் இப்பொழுது உன் வாழ்க்கையில நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக. இது அதிசயம் நாடே, ஓ இது உண்மைதானே. நல்ல கரங்களை சட்டி ராபா கரா சந்த கரது ராபா. நல்ல நல்ல கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து ஆவில நிரம்பி ரீகா பதுரமா சந்தாரா பாபா பகது ராபனலா. நல்ல நல்ல விட்டு கொடுத்து வாயில சுரந்து ரீதன மௌஷி பரபதிரியா கரபனல பரபதுரமனல. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரீதன மௌகரமல துரியே ஓ ரம மதுரம சந்த கதுரமணல மதுரமணல. உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம். ஊரே நாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறை சாற்றுவே. நம்மளை ஆண்டவர் ஏத்திர மழைச்சிருக்கிறாரு. ரெண்டு கையை உயர்த்தி ஊரெல்லாம் அவரை பற்றி சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கின்றார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சொல்லுங்க, ஜீவிக்கின்றார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஓ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டவாயு பரிசுத்த ஜாதி வாயு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். ரெண்டு கையை உயர்த்தி எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்கோ எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறது. அதை உணர்ந்த சங்கீதக்காரனாக தாவீது 57 சங்கீதம் நினைக்கிறேன், அவர் எழுதுறாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஆமே. அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, முடிக்க போகிற, முடிக்க போகிற, சாரி, முடிக்க போகிற. அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை அளவில்லாத நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, அழகான ஒரு நம்பிக்கை. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீர்களோ, இதெல்லாம் எப்போ நடக்க போது, இந்த காரியம் எப்போ முடிய போது என்று பலவிதமான காரியத்தினால் முடக்கப்பட்டு சிக்கொண்டு ஒருவேளை சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஐ ஸ்பீக் லைஃப் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நம்பிக்கையை பேசுகிறேன், அப்படிப்பட்ட நம்பிக்கையை பேசுகிறேன். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். ரெண்டு கையை உயர்த்தி ஓரிகபசந்தனா துரமணலனா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் மாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நம்ம இஷ்டம் போல வாழ்றது இல்லைங்க வாழ்க்கை, அவர் விரும்புகிறபடி. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே அவன் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கப்படுவானே என்று என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவனே அவனும் உள்ளே பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ரெண்டு கையை உயர்த்தி இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, அன்பு சபை, ரெண்டு கையை உயர்த்தியப்பா. என் இஷ்டம் அல்ல ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று அர்ப்பணிப்போமா. Thank you, Jesus. En sitham alla, um sitham nada.
தருகிறேன் உன் கைகளில் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உன் கைகளில் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுமா எல்லாரும் ஓ சந்தர மோகரத நகரமா உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் நீர் விரும்புகிற காரியம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே உமக்காகவே நான் வாழ்ந்திட தருகிறேனும் கரத்தில் உமக்காகவே நான் வாழ்ந்திட அணைந்திடும் உம் சித்தம் போல் ரெண்டு கையை உயர்த்தி எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே உருவாக்குமே சபையை கேட்போமா உருவாக்குமே ரெண்டு கையை உயர்த்தி சொல்லு என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை ஓ என்னோடு கூட சேர்ந்து அர்ப்பணிக்கிற ஓ தேவ பிள்ளைகள் மேல ஒரு விசை கூட உம்முடைய அற்புதமான கரம் அவர்களை நிரப்புவதாக இழந்து போன சமாதானம் இழந்து போன நம்பிக்கை இழந்து போன விசுவாசம் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய இருதயங்களில் புதுப்பிக்கப்படுவதாக revive them all Lord Jesus ஓ உம்மையே நம்பி உம்மையே சார்ந்து வாழ்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அற்புதமான வாசல்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்காக திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஓ என்னை தருகிறே உருவாக்குமே உங்க சித்தம் போல உருவாக்கிருக்கப்பா என்ன கேட்கலாமா எல்லாரும் உருவாக்குமே 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 இருக்கிறார் ஆமென் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஆமென் ஆங்காங்கே வீடுகளில் உட்கார்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை பல கிலோமீட்டர் தூரமா அதிகமா இருக்கலாம் நான் விசுவாசிக்கிறேன் ஆவில நம்ம எல்லாரையும் கர்த்தர் நினைச்சிருக்கிறார் ஆமென் ஆமென் 7 மாதங்கள் அதிசயமா நடத்தின உங்களை ஆண்டவர் உங்களை 7 மாதம் நடத்தி இருக்கிறார் இக்கட்டான ஒரு நிலைமை தான் எந்த பக்கத்திலும் அடைக்கப்பட்ட வாசல்களாய் நிரம்பின ஒரு நிலைமை தான் ஆனாலும் நம்பின பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத இயேசு கிறிஸ்து அவர் உங்களோடு கூட இருக்கிறார் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக ஒரு வசனத்தை அழகா எழுதுறாரு முடிவு பரியந்தம் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர் ஆமே முடிவு பரியந்தம் நம்மை ஸ்திரப்படுத்துவார் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஏதோ ஒரு 40 வருஷம் 50 வருஷம் நம்ம நடத்திட்டு இதுக்கப்புறம் நீயே நடந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஆமே நம் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி ஓ தேங்க் யூ ஜீசஸ் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் 8வது மாதத்துல பலவிதமான கேள்விகள் இருக்கிறதோ பலவிதமான குழப்பங்களை குடும்பத்தை எப்படி நடத்த போறேன் பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறதோ எல்லா குழப்பத்தையும் பாரதியும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் ஆராதிச்சு பாருங்க நிச்சயமா என்னால சொல்ல முடியும் கர்த்தர் ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி என்ற வார்த்தையின்படி ஓ இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்
நல்ல கண்களை மூடி கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே, ஓரி பலத்தே சஞ்சலியாந்தரமௌதரனலனாம். ஓமை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களோடு கூட இந்த நேரில இணைந்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கர்த்தர் அருளும்படி நான் ஜெபிக்கிறேன். நல்ல நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் வேற எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காம ஆவியானவருக்கு மாத்திரம் இடம் கொடுத்து ஓரே பமாமா சேத்தேலியாந்தரா பௌதிரியாந்தரனலா நல்ல கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி ஓ அந்நிய பாஷையை பேசி ஆண்டவர் துதிங்க பார்ப்போம். ஓ ரிமலா மௌசலே தாரமனகதரலனலா ஓ இயேசுவே. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவருடைய பிரசனம் எங்க இருக்கிறதோ அங்க ஜீவன் உண்டு. ஆவியானவருடைய பிரசனம் எங்க இருக்கிறதோ அங்க சுகம் உண்டு. ஹல்லேலூயா. நல்ல நல்ல விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஆவில நிரம்பி நீங்க பேச ஆரம்பிச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஓரீதர பலகதரனலே உமை நாங்கள் உயர்த்துகிறோம். உமையே நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ரதல மௌஷரகதலதரனலனா. ரெண்டு கரங்களை அப்படியே பரலோகத்திற்கு நேரா உயர்த்தி அப்பாவ மாத்திரம் பார்த்து ஹல்லேலூயா இயேசுவே, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கண்மலையே. எத்தனை பேர் சொல்ல முடியும் ரெண்டு கரங்களை உயர்த்தி? கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உமகே ஸ்தோத்ரம், உமகே ஸ்தோத்ரம், உயிருள்ள நாளெல்லாம் உமகே ஸ்தோத்ரம். உமகே நல்ல கரங்களை உயர்த்தி உமகே ஸ்தோத்ரம். என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. அவர் பிரசன்னத்தை உணர்ந்து என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா
உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் சபையே உமக்கே உயர்த்துங்க உயர்த்துங்க பாபோம் திராட்சை ரசப்பாக்கிலும் இனிமையானவர் ஓ ஊற்றுன்ற பரிமளமே உலகெல்லாம் மனமே உடைய பிரசன்னத்தால் எங்களை அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே ரெண்டு கையை உயர்த்தி உடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஓ இயேசுவே திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நாளிலும் திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாமும் மனமே அப்பா ஓ ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாமும் மனமே சபை யாவரும் கரங்களை உயர்த்தி உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சத்தத்தை உயர்த்தி உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் சொல்லுங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏழு மாதங்கள் நம்மை நடத்தியிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி உள்ளிருந்தோடு இந்த நாளில நன்றி சொல்லுவோமா ஓசு நாமம் ஏசு நாமம் ஏசு நாமம் ஏசு நாமம் ஏசு நாமம் ஏசு நாமம் வாழவே அந்த நாமத்தை சொல்லும் போதே ஒரு விடுதலை ரீதரபல ஏசுவே ஓ சரீதரபவுலோதியான் சரணா சத்தமா ஏசு நாமம் ஏசு நாமம் உயர்த்துங்க 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 அந்த நாமத்தை சொல்ல 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 ஒரு விடுதலை அந்த நாமத்தை சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில ஓ ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார் அந்த நாமத்தை சொல்ல சொல்ல ஓ மரித்து போன அந்த ஜீவனுக்குள்ளே அவருடைய உயிர் தெரிந்த வல்லமை இப்பொழுது இயேசு நாமம் வாழவே ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர் நாமமே மதுர மதே அவர் நாமத்தில் சுகம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நாமமே மதுர மதே அவர் ரெண்டு கரங்களை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி அவர் நாமமே மதுர மதே அவர் நாமத்தில் ஒருவேளை பலவீனத்தோடு ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளால நிரம்பி என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு நாமம் அல்லாமல் வேற எந்த நாமமோ உன் வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வர முடியாது இயேசு நாமம் அல்லாமல் வேற எந்த நாமமோ உன் வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வர முடியாது இயேசு என்ற நாமம் ஓ உன்னதமானவர் ஓ உன்னதமான ஒரு நாமம் நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம்
bala shatara katara bana nerapunga umadiya pillaigale nerapunga pa o ridarabo sete yesu namam vaagave nalla karangalai thatti hallelujah avile narambi o ribala tharama se chariyach rodi antharavanala nalla vaagile churandi o mele vaanathilum keele bhoomiyilum avarku uppaada naamam eduvum illai yesu namam melana naamam we lift up your name jesus umaye aaradhikkarom nangal uyarthukkarom aandavare இயேசு இயேசு அல்லாமல் வேறு நாமம் இல்லை இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவரே இவர்களோடு நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆராதனை முழுவதும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க உம்மை ஆராதிக்க எங்கள் இருதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம்ப்பா எந்த தடையும் இல்லாமல் எங்களை நடத்துங்க ஆண்டவரே கிருபையின் கரத்துக்குள்ளாக எங்களை ஆளுகை செய்ய ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் நல்ல சத்தம் ஆமென் ஆமென் சொல்லாதவங்க மட்டும் சத்தம் ஆமென் சொல்லுங்க பாருங்க நிறைய பேர் ஆமென் சொல்லாம வீட்டுல அப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க இது என்ன நியாயம் இது ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆமென் ஏழு மாசம் நம்ம நடத்திருக்கிறார் பக்கத்துல பார்த்து கேளுங்க நல்லா நடத்தினாரான்னு கேளுங்க கண்டிப்பா நல்லா நடத்திருப்பார் ஆமென் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நல்லவருங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் சில நேரங்களில் வாழ்க்கையில தீமை வரலாம் தீமை வராதுன்னு சொல்லல நீதிமானுக்கு துன்பம் எங்கேயுமே வராது நீ நிம்மதியா இருக்கலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை நீதிமானுக்கு துன்பம் வரும் பிரச்சனை வரும் வேதனை இருக்கும் ஆனாலும் உண்மை என்ன தெரியுமா அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் அவனை விடுவிச்சு காத்துக் கொள்கிறார் அதுதான் உண்மை நல்ல கையை உயர்த்தி சத்தவர் ஆமேன் ஆமேன் நீதிமானுக்கு பிரச்சனை வரலாம் சில நேரங்களில் வாழ்க்கை தீமை வரலாம் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா அந்த தீமைகளை கூட நன்மையாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் நான் சொல்றேன் இந்த மாதத்துல கர்த்தர் தீமைகளை உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி என்ற வார்த்தையின்படி இந்த புதிய மாதத்துல ஒரு பூரண சமாதானத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் நம்ம நன்றி சொல்ல போறோம் நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன் நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாள் எல்லாம் நான் ஆராதிப்பேன் என்னோட கூட சேர்ந்து பாடுங்க எல்லாரும் பாடும்படி நான் பழைய பாட்டு தான் எடுத்திருக்கிறேன் சேர்ந்து பாடுங்க நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம் நீங்க துதிக்கிற சபை நான் கேள்விப்பட்டேன் ஆமென் வீடுகளில இருந்தாலும் நல்லா துதிப்பீங்க நான் கேள்விப்பட்டேன் நீங்க அங்கிருந்து கத்துற சத்தம் என் காதுல நீங்க கேட்க போகுது நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாம் ஆராதிக்க போறோம் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு பெரியவர் இயேசு பரிசுத்தர் ஆமென் சேர்ந்து பாடுவோம் ஆண்டோட நாமத்தை உயர்த்துவோம் நன்றி நிறைந்த இதயத்தோடு ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் நல்ல கரங்களை தட்டி சததை உயர்த்தி பாடலாமா நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன் நன்றி பலிகள் செலுத்தியேனாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நன்றி பலிகள் செலுத்தியேனாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் நல்ல கையை தட்டி என் இயேசு நல்லவர் சொல்லுங்க பாபம் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் ஏமா இப்படி பாடாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே நல்ல கையை தட்டி பாடுங்கள இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு
பரிசுத்தர் நன்றி நன்றி நிறைந்த இதை நல்ல சந்தோஷமா நாதன் இயேசுவை பாடிடுவேன் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன் நன்றி பலிகள் செலுத்தியேனாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நன்றி பலிகள் செலுத்தியேனாம் வாழ்நாளெல்லாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் நம் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசு நல்ல சத்தம் கேட்கலையே என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடான இந்த ஏழு மாசம் நான் நடந்து வந்த பாதைகள் உண்மைதானா ஓ கரடு முரடானவை என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை எப்படி நான் மறப்பேன் ஓ என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ அதனால என் இயேசு நல்லவர் சபையே துதிங்க பாப்போம் அவர் வல்லவர் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் இயேசு நல்லவர் என் ரவஷரவணலாபலவதரணா என் இயேசு பரிசுத்தர் என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை அவரின் நேசம் எனது இன்பம் அவர் நாமம் உயர்த்திடுவேன் அவரின் நேசம் எனது இன்பம் அவர் நாமம் உயர்த்திடுவே என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் இயேசு நல்லவர் சொல்லுங்க பாபா என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ஏழு மாசம் நம்ம போக்கிலும் மரத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரு ஆமென் கவர்மெண்ட் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிச்சு ஆனாலும் கேட்காம வெளியே போனோம் அப்பயும் கர்த்தருடைய கிருபை நம்மளை பாதுகாத்தது எத்தனை உண்மை என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே என் இயேசு நல்லவர் உயர்த்துங்க உயர்த்துங்க ரபலகச்சரபலதரனா என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் சொல்லுங்க என் இயேசு நல்லவர் ஏழு மாதங்கள் எங்களை நடத்தினீரே நீர் பெரியவர் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் இனிமேல் இவைகளை நீர் நடத்துவீர் முடிவு வரையந்தவைகளை நீர் ஸ்திரப்படுத்துவீர் ஓ ரீதரவலா என் இயேசு நல்லவர் ரமஷரவலதே என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஓ ரீதரவனமலோதியே தரநலனா
உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். ரெண்டு கரங்களை அப்படியே பரலோகத்திற்கு நேரா உயர்த்தி, கண்ணை திறக்காதீங்க, கண்ணை திறக்காதீங்க. ஓ என் கரத்தை பிடிச்ச நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஓ நம்ம கரத்தை பிடிச்ச அநேகர் நம்மளை விட்டுட்டாங்க. தாயும் தகப்பனும் கூட ஒருவேளை நம்மளை கைவிட்டிருக்கலாம். நீங்க அதிகமாக நம்பினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஊழியத்தில் உங்களுக்கு உறுதுணையா இருந்த அநேகர் உங்களை வெறுத்தி ஒதுக்கி இருக்கலாம், கைவிட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் கரத்தை பிடித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என் தேவன் உங்களை கைவிடவில்லை, கைவிடுவதில்லை, கைவிடல. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்திருக்கிறது. ஆமேன், ஆமேன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி வர ஆமேன். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்திடுவேன். அப்படியே 7 மாசம் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், நம்மளால கண்ணீர் வடிக்க அமரிக்கவே முடியாது. எத்தனை போராட்டம், எத்தனை பள்ளங்கள், எத்தனை மேடுகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை உபத்திரவங்கள். என் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன், என் பிள்ளைகள் எப்படி படிக்க வைக்க போகிறேன், இந்த பிசினஸ் இப்படி ஆயிடுச்சேன்னு பலவிதமான கண்ணீர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரிய, உன் கரத்தை பிடித்த நாள் முதல் உன்னை கைவிடாத இயேசுவை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உன்னை முடிவு பரியந்த உன்னை ஸ்திரப்படுத்துவார். இந்த மாதத்துல நீங்க அற்புதங்களை பார்ப்பீங்க. ஆமென். Let anything happen in your life, don't forget to trust God. Amen. கர்த்தரனை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்ற தன்னுடைய விசுவாசத்தை அன்று யோபு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவது போல ரெண்டு கரங்களை உயர்த்தி Hallelujah. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்திடுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நீர் பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லிருவோம் ஆண்டவருக்கு. நல்ல நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஆமேன், ஆமேன். கர்த்தர் எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. Worship is something beyond our imaginations. ஆமேன். அவரோடு கூட நேரடியா பேசுகிற ஒரு அனுபவம் தாங்க ஆராதனை. ஆமேன். சோர்ந்து போகாதீங்க, உங்களை முடிவு பரியந்தம் அவர் ஸ்திரப்படுத்துவார். ஏதோ 40 வருஷம் 50 வருஷம் உங்களை கொண்டு வந்துட்டு இவ்வளவு தூரம் நான் ஒண்ணு நடத்திட்டேன்பா, இவ்வளவு தூரம் என்னுடைய பலன் ஒண்ணு நடத்துச்சு, இவ்வளவு தூரம் நான் அந்த ஊழியத்தை நடத்தின, அதுக்கு இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் கிடையாதுங்க. மனுஷன் ஒருவேளை அப்படி பண்ணலாம், நற்றாற்றில் உங்களை கைவிட்டு போலாம். இவ்வளவு தூரம் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், இதுக்கு மேல உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு ஒருவேளை மனுஷன் சொல்லலாம். ஆனா என் தேவாதி தேவன் முடிவு பரியந்தம் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். ஆமென். பக்கத்துல பார்த்து கொஞ்சம் ஷோல்டர்ல தட்டி சொல்லுங்களேன், ஏன்பா முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஆமென். ஒருவேளை சந்தேகம் எழுமிடுச்சா, இந்த மாசம் எப்படிதான் நடத்த போகிறோம், எப்படிதான் ஓட்ட போறோம்னு ஒருவேளை சந்தேகம் எழுமிருக்குதா? இவ்வளவு தூரம் உங்களை நடத்திருக்கிறாரு, 7 மாசம் உங்களை நடத்திருக்கிறாரு, இனிமேல் உங்களை நடத்தாமலேயா போயிடுவாரு? அவர் உங்கள் கொம்புகளை உயர்த்துகிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நீதிமானுடைய கொம்பை உயர்த்துகிறவர். ஆமென். நீதிமானுடைய கொம்போ உயர்த்தப்படும் என்று வேதம் சொல்கிறது. சேர்ந்து பாடலாமா? என் கொம்பை உயர்த்தினீரே, என் சலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். சேர்ந்து பாடுவோமா? இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? என் இஸ்ரே என்ற 2nd volume இந்த பாட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஆமென். சேர்ந்து பாட ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. என்னோட கூட சேர்ந்து அப்படியே லேர்ன் பண்ணி நீங்க பாடுங்க. ஆண்டோட நாமத்தை நாம் உயர்த்தோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். ரபல தரிய செஞ்சே அந்த
Thank you, Jesus. Nandriyaviyanavare. Alla karangala thatti sathama en kombai uyarthugiravar en thalaiyai uyarthugiravar ennodu kooda irukkiraar. Naan oru naalum vetkappattu pogamaten. Kombai uyarthi neere en thalaiyai uyarthi neere vetkappattu povadillai oru naalum vetkappattu povadillai. Sollunga paapom. Vetkappattu povadillai oru naalum vetkappattu போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து நன்றி சகப்பனே. பாடுறதுக்கு வைக்க போடுறீங்களே சந்தோஷமா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. பாடுங்க. உனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார். இந்த மாதம் நிச்சயம் உயர்த்துவார். அநேகர் எனக்கு விரோதமாய் எழும்பிட்டாங்க, ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறியோ. உனக்கு விரோதமாய் 1000 பேர் எழுமலாம், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வலதுகரம் உன்னோடு கூட இருக்கிறது. சபையே, நல்ல கையை தட்டி, உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார். உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார். உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க பாப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய புலம்பலை கழிப்பாய் மாற்றுகிறவர் ஆனந்த தைலத்தால் உங்கள் தலையை நிரப்புவார். ஆமென். சயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்புண்டாகும். உங்கள் புலம்பலை களிப்பாய் மாற்றுகிற கர்த்தரை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். களிப்பாக மாற்றுகிறார். ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர். ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி நன்றி சகப்பனே. நன்றி சொல்லுவோமா இயேசையா. நன்றி சகப்பனே. நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு ரபாலா சரடலா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஓ வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை இக்கொம்பை உயர்த்தினீரே. என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு. கடைசியா நன்றி நன்றி சகப்பனே. நன்றி ஏ
அவர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். நீ வெட்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உன் குளம்பலை ஆனந்த கழிப்பாய் இந்த மாதம் மாற்றுவார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு சொல்லலாமா? ஆத்துமாவே உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாடுங்க பாடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. அதனால் ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, கொடு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு புதிய தேவ அபிஷேகம். ஓ, இதுவரைக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒரு தேவ பலன், ஒரு தேவ பலன், ஒரு வெந்தை கோஷ்டின் அனுபவம். ஓ யாவரையும் அந்த அக்கினி மயமான அபிஷேகம் நிரப்புகிறது. உன் சரீரத்தில் ஒரு புதிய தேவ வல்லமை, இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத ஒரு தேவ பிரசன்னம். ஓ ரீமா மாமா சச்சாதியா சரலே. ஒரு வல்லமையான தேவ பிரசன்னம், ஒரு தேவ அக்கினி. ரீபாலா காதியா சரணலனாலா. புதிய வாலிபர்களை கர்த்தர் தொடுகிறார். அநேக ஊழியர்களை, அநேக முதியோர்களை கர்த்தர் தொடுகிறார். கடைசி நாட்களில் ஒரு வித்தியாசமான அபிஷேகம் உங்களுக்குள்ள இப்பொழுது செயல்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஓ ராமாமாதரோஷரோரிவரே அப்பா.
ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ரெண்டு கரங்களை உயர்த்தி நம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை அறிகிறவர், நம்முடைய மனபாரங்களை அறிகிறவர், நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர். ஒருவேளை உங்களுடைய கண்ணீர் மனிதர்களுக்கு அற்பமாய் தெரியலாம், ஒருவேளை உங்களுடைய கணவருக்கு அற்பமாய் தெரியலாம், ஒருவேளை உங்க மனைவிக்கு அற்பமாய் தெரியலாம், ஒருவேளை உங்க பெற்றோருக்கு அற்பமாய் தெரியலாம். ஆனால் நீங்கள் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை என் ஆண்டவர் துருத்திலே அவர் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது மகனே, உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பல கவலைகளை குறித்து பாரப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, விசுவாசம் குறைந்து விட்டதோ, மறித்து போன அந்த விசுவாசத்தை ஓ அந்த ஜீவன் இப்பொழுதே உயிர்ப்பிக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரியாச்சாரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ உம்மா அப்பாயெல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எஸ் ஜீசஸ், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா. பாச்சலான தோட்டத்தை போலவாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், எங்கப்பா நீர் பாச்சலான தோட்டம் வரும்போது வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருக்குதேன்னு நீங்க நினைக்கலாம். வனாந்திரத்துல, வனாந்திரம் என்பது உங்களை சோர்வடைய செய்கிற இடம் இல்லைங்க, வனாந்திரம் என்பது உங்களை உருவாக்குகிற இடம். கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். 40 வருஷம் கர்த்தர் இஸ்ரவேலர்களை வனாந்திரத்துல தான் உருவாக்கினார். வனாந்திரத்துல உருவாக்குவார், அந்த வனாந்திரத்துல ஆகார், ஆகாரை கர்த்தர் உருவாக்கினார். அதே வனாந்திரத்துல கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ நிச்சயமாகவே நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அடியனாகி நான் ஆசீர்வதிக்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் எல்லாரும் ஹாலேலூயா. ஓ இயேசுவே நன்றியாவியானவரே, வியாகுலங்களை அறிந்திருக்கிறவர். உங்கள் விண்ணப்பங்கள் செய்கிற ஜபம் எல்லாமே ஆண்டுடைய பாதத்தில் எட்டியிருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சில நேரங்களில் ஆண்டவர் வித்தியாசமான பாதையில கொண்டு போவது உண்மைதான். ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை புடமிடுவது உண்மைதான். சில நேரங்களில சிங்க கெபியில போடுறத கர்த்தர் வாழ்க்கையில தடுக்க மாட்டார். சிங்க கெபி என்பது பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனையை குறிக்குது. சிங்க கெபியில தூக்கி உங்களை போடும் போது கர்த்தர் ஒருவேளை உங்களை சில நேரங்களில காப்பாற்ற மாட்டார். ஆனா அந்த சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தாத படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். நீதிமானுக்கு துன்பம் வரும், பிரச்சனை வரும், ஆனாலும் அது ஒரு நாளும் உங்களை டாமினேட் பண்ண முடியாது. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றியாவியானவரே, எஸ் ஃபாதர், worship you Jesus. சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே எனக்கு போதும் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி எல்லாரும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும் சொல்லுவீங்களா? நீரே
போதும் இயேசுவே கரங்களை உயர்த்தி சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்து சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் பலன் ரெண்டு கரங்களை உயர்த்தி போதும் சொல்ல போறீங்க நீரே போதும் நீரே போதும் ஓ நீரே போதும் நீரே போதும் இயேசுவே ஜீசஸ் நீரே போதும் ரபசரமகதரபலதரநலனா நீரே போதும் இயேசுவே அன்பு எனக்கு போதும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு போதும் உங்களுடைய பலன் எனக்கு போதும் நான் உம்மையே நம்பியிருக்கிறேன் ஓ ரபஷ சரண